இவங்க ரெண்டு பேரும் ஸ்மக்லிங் பிஸ்னஸை உலகம் பூரா பண்ணிட்டு வந்தாங்க. அம்மா பஞ்சுகுமார் நான் மைக்கில் காசு தேடுறியா? நானா அது? ஆ திருச்சியில் ஒரு கும்பல் போலீஸை ஏமாத்தி பல கோடி ரூபாய் போதைப் பொருளை எடுத்து சென்றார்கள். மகாராஷ்டிராவில் கோஷ்டி மோதலில் 18 பேர் பலி. அதில் ஒரு கும்பல் சதானுடைய கும்பல் எனவும் அவன் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் போதிய ஆதாரம் இல்லாததால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை என்று கோபத்துடன் இருக்கிறது மகாராஷ்டிரா காவல்துறை. இவனுங்க காசையும் அரசியல் செல்வாக்கையும் வச்சுட்டு நாட்டையே ஆட்டி படைகிறானுங்க. நாம என்ன இந்த மாதிரி செய்யக்கூடாது? பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, காசு கிடைக்குது. மச்சான், நாமளும் இம்மா நாளா இப்படியே கீறது? பெருசாக ஆச்சு, லைஃப்பில் செட்டில் ஆகணும். நேடா ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? சொல்லு விக்டர். சரி, நமக்கு வேலை வந்துச்சுடா. யாரா அந்த தொம்மா? டேய் கம்னு வாடா. நீங்க தான் அந்த மூணு பேரா? பாஸ் உங்களை தான் வெயிட் பண்றாரு. சீக்கிரம் சீக்கிரம். பாஸ்ன்றான் இந்த காயெல்லாம் கேக்குறான். வந்துட்டானுங்க பாஸ். என்னடா பார்க்க ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்கீங்க. என்ன விக்டர் இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறாரு? ம், அதிக பசங்க பொருளை பாப்பமா? ம், இது ஆல்பா காம்பாக்ட், ஹங்கேரியிலிருந்து வந்திருக்கு. கெப்பாசிட்டி 19 ரவுண்ட்ஸ். என்னடா அப்படி பார்க்குற? பொண்ணை பார்க்க ரெண்டு வயசில் கண்ணை பார்த்தா அப்படிதான். என்னடா பாக்குற? எனக்கு இந்த கண்ணு தான் புதுசு, போறது புதுசு இல்ல. மைக்கேல் போறவன. இவங்க ரெண்டு பேரும் ஸ்மக்லிங்ல போதைப் பொருள், வெப்பன் டீலிங், அப்புறம் டெரரிசம்னு உலகம் பூரா பண்ணிட்டு வந்தாங்க. இவங்களை செல்லமா கிங்ஸ் ஆஃப் மாஃபியான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரும் இன்டர்போலுக்கே சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. என்னடா நடக்குது இங்க? காலில் ஒருத்தனை போட்டோம், அடுத்து கண்டீல் பண்ணுறோன்னு இன்னொருத்தனை போட்டோம். ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் சீட்டு வேற எடுத்தோம். காலி ஆளுங்க வேற நம்மளை வெறித்தனமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? மேட்ரு என்னன்னா, ஈராக்ல டேனி மார்க்குன்னு ரெண்டு பேர் இருந்தானுங்க. அவனுங்க கஞ்சா அபின் ஆயுதம்னு கடத்திலே தொழிலா பண்ணிட்டு வந்தானுங்க. கத்தல் தொழில் மட்டும் இல்லாமல் குண்டு வைக்கிறது, மட்டை பண்ணுறது அப்படின்னு உலகம் பூரா பண்ணிட்டு வந்தானுங்க.
அண்டர்வேல்டுக்கு இவனு இந்த ராஜாவா இருந்தானுங்க. ரெண்டு பேரும் உலகத்தையே ஆட்டி பச்சானுங்க. அவனுங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ண நினச்சானுங்க. அப்படி பண்ணும்போது மூணு பேரை பிடிச்சி அவங்க மூலியமாக தமிழ்நாட்டில் பரப்பணும் பார்த்தானுங்க. அப்படி பண்ணும்போது ஒருத்தன் பொருளோட கிளம்பிங்க வரான். வந்த நேரத்தில் ஈராக்கில் டேனியை போட்டாங்க. போட்டவனை போடலான்னு கிளம்பி போகிறப்ப பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரில. அதை வந்து சீட்டாக மாற்றி மூணு பேர்கிட்ட கொடுத்துட்டு ஈராக் போனப்போ மார்க்கையும் போட்டாங்க. மார்க்கு டேனியை போட்ட லீக்கு இப்போ இந்த சீட்டு தேவை. இன்றைக்கி நம்ம போட்ட ரெண்டு பேர் தான் அந்த மூணில் ரெண்டு பேர். லீ விக்டன் மூலிமா இந்த சீட்டை அடைய நினச்சான். அப்படித்தான் நாம் இதில் வந்தோம். மூணு சீட்டில் ரெண்டு இங்கே இருக்குது. இன்னொரு சீட்டு அடித்தா புதையல், லைஃப் செட்டில். விக்டர் எதுக்கு ரெண்டு சீட்டு எடுத்து நீங்கள் வர சொன்னாரு? தமிழ் கதையாக சொல்லுங்கள். நான் வா தேடலாம். ஏய் விக்டர் ஃபோன்டா. ஏய் அங்க ஒரு பீஸ் கிதுரா. விக்டரியா செஞ்சுக்கிறானுங்க. ஸ்கெட்ச் விக்டருக்கு இல்லடா. யாரா செஞ்சிருப்பா? ஓ, இதான் இந்த திருநாயங்களா? மூணு வருஷமா இந்த சீட்டுக்கு வண்டிதான் புளி மாதிரி பதுங்கியிருந்தேன். இப்போ தான் நீங்கள் வந்தீங்க எற மாதிரி. இந்த ரெண்டு சீட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன் பார்க்குறீங்க? இது தான் நீங்கள் தேடி வந்த மூணாவது சீட்டு. நீங்கள் தேடி வரல, நான் வர வச்சேன். பாதி ஆட்டத்தை நீங்கள் ஆடிட்டீங்க, மீதி ஆட்டத்தை நான் பார்த்துக்கிறேன்.